மாண்புமிகு அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வடைய தலைமையில் நடைபெறுகிற பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு வருகிறது. இதற்காக 27,285 கோடி 88 லட்சம் ரூபாய் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஆய்வுக் கூட்டத்தின் நோக்கமே முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், தொடக்க கல்வியில் இருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர்கள், கீழ்ப்பள்ளியில் இருக்கின்ற அலுவலர் பெருமக்கள் அனைவரையும் அழைத்து சில கருத்துக்கள் பரிமாறியதன் மூலமாக அவருடைய பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற முறையில் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற பள்ளியில் நடைபெறுகிற சேர்க்கை, தொடக்கப்பள்ளியிலே கூடுதலாக சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதை அரசு வலியுறுத்தியிருக்கிறது. ஆட்சி என்று சொல்லப்படுகிற தனியார் பள்ளியிலே அந்த பகுதியில் இருக்கிற கல்வி கற்க வேண்டும் என்று விரும்புகிற மாணவர்களுக்காக ஆன்லைன் மூலமாக 132,000 மனுக்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிகளுக்கு வந்திருக்கிறது. அதை 2 நாட்களுக்குள் அவன் குழுக்கள் செய்ததற்கு பிறகு ஆர்டி மூலமாக சேர்க்கப்படுகின்ற மாணவர்கள் அங்கே சேர்க்கப்படுவார்கள். அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் தனியார் பள்ளியிலே இவ்வளவுதான் கட்டணங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்பதை வரைமுறைப்படுத்தி அந்த கட்டணங்கள் பெயர் பலகை இங்கே வைக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற மாணவருடைய நிலைகளை மனதிலே கொண்டு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இந்த ஆய்வுப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உட்கட்ட அமைப்புகள், கழிப்பிட வசதிகள், அதே நேரத்தில் 1ஆம் தேதி என்று பள்ளிகள் துவங்கியவுடனேயே அந்த பள்ளியை சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய பாடத்திட்டத்தை பொறுத்தவரையிலும் 1, 6, 9, 11 வருகின்ற ஆண்டில் அந்த பாடத்திட்டத்தை சிறப்பான்மையை கட்டுத்தருவதற்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே வருகின்றிருக்கிற முதன்மை கல்வி, மாவட்ட கல்வி அலுவலர் அத்தனை பேருக்கும் அறிவுரை என்ன வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், 2 நாட்கள் அவர்களுக்கு தனியாக எப்படி பள்ளிகளை சீரமைப்பது, பள்ளிகளுக்கு எப்படி ஆய்வு மேற்கொள்வது, தனியார் பள்ளியில் நடைபெறுகிற ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வது, ஆசிரியர் சேர்க்கை, ஆசிரியர் இங்கே வட மாவட்டங்களிலே ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தால் அதை எப்படி நிரப்புவது போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுரைகளை ஏற்று இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அந்த பணிகளை நிறைவேற்றிருக்கிறார். வருகின்ற 1ஆம் தேதி என்றே 4 சீருடைகள் மாற்றி அமைக்கின்ற அளவில் அரசு முதலமைச்சருடைய தலைமையிலே, துணை முதலமைச்சருடைய தலைமையில் அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வருகின்ற 1ஆம் தேதி என்றே 4 சீருடைகள் அணிந்து அந்த மாணவர்கள் வருகின்ற போது நம்முடைய தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த பணிகள் மேற்கொள்ளும்படியும் நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய அனைத்து பணிகளையும் சிறப்பானவர்களே தேர்வு செய்வதற்கு, அங்கே இருக்கின்ற பழுதாயிருக்கிற கட்டணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பணிகள் அனைத்தும் மிக விரைவிலே நடைபெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் இங்கே நடைபெற்று தொடர்ந்து அந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக ஒவ்வொருடைய கருத்துக்களை கேட்டு அதற்குள்ள பணிகளை நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.